இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிறிஸ்பி கார்ன் பார்பிக்யூ ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றது தான். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், கார்ன் வந்து பச்சையாக வாங்கி உரிச்சு வச்சுருக்கிறேன். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ரெடிமேடாகவும் கிடைக்கிது, உரிச்சு வச்சுருப்பாங்க. அது ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை டேபிள் ஸ்பூன், லெமன் கொஞ்சம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கார்ன் வந்து உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்னை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேக வச்சு ஒரு 5-10 நிமிஷம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இது ஆறுனப்புறம் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 5 நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டாச்சு. இது கூட நம்ம வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் அப்புறம் மைதா மாவு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், பிகாஸ் நம்ம வேக வைக்கும்போதே கார்ன்லேருந்து கொஞ்சம் தண்ணியை பிரியும். ஸோ அந்த தண்ணியே இதுக்கு போதும். இதை வந்து அவ்வளோதான், மேரினேட் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போது கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பாக நல்லா இருக்கணும்னா ஒரு அரை லெமன் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சாட் மசாலா இல்லைன்னா இந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர், சால்ட் கொஞ்சம். ஸோ இது மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதில் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட கிறிஸ்பி கார்ன் இன் பார்பிக்யூ ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ். ஸோ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு நான் கார்னிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சுவையான கிறிஸ்பி கார்ன் இன் பார்பிக்யூ ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும், அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் தீன்மொழி சமையலறை.